என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். சாய் ஹைடெக் நர்ஸ்லேருந்து சக்திவேல். நம்ம இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோக்னட் பிளான்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோக்னட்டில் என்ன விதமான டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் நம்ம நர்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம நர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 types ஆஃப் கோக்னட் பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஆல்ரெடி லிஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்கேன். நக்வாரின்னு சொல்லக்கூடிய ஒரு இளநீர் ரகம் இருக்குது. அதுக்கப்புறமா யாழ்ப்பாணம் என்ற ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வெளனின்னு ஒரு ரகம் இருக்குது. செவ்வெளனி பார்த்திங்கன்னா மேலே வந்து சிகப்பாக இருக்கும், தண்ணியும் இருக்கும், தேங்காயும் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குட்டை நெட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு 3.5 வருஷத்தில் காய்ப்புக்கு வரணும்னா நம்ம குட்டை நெட்டையே நம்ம செலக்ட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்டை குட்டை, ஓகேங்களா? நெட்டை குட்டை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 60 வருஷம் பக்கம் வளரக்கூடிய ஒரு ஈல்டு தாங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா 60 வருஷம் வரைக்கும் நமக்கு ஈல்டு கொடுக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஹைட்டாகவும் போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் வந்து நமக்கு என்ன விதமான பயன் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு 4 இயர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து இந்த நெட்டை குட்டையை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மரம் பூச்சி எந்த தாக்குதலுக்குமே நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல வளர்ச்சியான ஒரு மரம் தான். எல்லாமே தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ரகம் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியன் மண் அயல் சொல்லக்கூடிய ஒரு ரகம் இருக்குது. அதுக்கப்புறம் அரசம்பட்டி பார்த்திங்கன்னா குட்டை நெட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அரசம்பட்டி நெட்டை குட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ரகமும் நம்மக்கிட்ட இருக்குது. மலேசியன் பச்சைன்னு ஒன்று இருக்குது. 18ஆம் படின்னு ஒரு ரகம் இருக்குது. ஈத்தாமொழி நெட்டைன்னு ஒரு ரகம் இருக்குது. உங்களுக்கு என்ன விதமான பிளான்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம நர்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம நர்ஸில் பார்த்திங்கன்னா கல்டிவேஷனும் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன விதமான தேவை இருந்தாலும் நம்ம நர்ஸரில் வந்து உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்குமே தவிர எங்களை நம்பி நீங்கள் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லலாம். பட் ஆனால் உங்களுடைய வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சின்னு சொல்லலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிளான்ட் வளர்க்குறதுனால கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஒரு நல்ல விஷயம் தாங்க. இந்த பிளான்ட் வந்து நம்ம க்ரோ பண்ணுறதுனால ஒரு 4 இயர்ஸ் வெயிட் பண்ணோன்னா அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான அமௌண்ட் கிடைக்கும். ஒரு மரத்தை நட்டால் நம்ம வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பண்ணணும்னு திங்க் பண்ணிங்கன்னா, நீங்கள் கல்டிவேஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குங்க. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. ஒரு கோகோனட் பிளான்ட்டால் நமக்கு நிறைய பயன் கிடைக்குங்க. யாருக்கிட்டையுமே நம்ம போய் இளநீ நம்ம நேச்சுரலாக சாப்பிட்லாம். என்ன விதமான வெரைட்டிஸ் வேணாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே உங்களுடைய சாய்ஸ். எதுவுமே நம்ம நர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் ரெண்டு பிளான் கொடுக்குறதுலாம் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் எத்தனை பிளான்ட் வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஒரு பிளான்ட் வேணும்னாலும் நாங்கள் டெலிவரி கொடுப்போம். அது உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தென்னம்பிள்ளையை வளர்க்குறதுனால நமக்கு வந்து 4 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்கன்னா நமக்கு அப்புறம் ஈல்டு கிடைக்கும்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா எந்த விதமான பிளான்ட் வேணும்னாலும் நம்ம நர்சரி தொடர்பு கொண்டலாம், பேசி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா இல்லை மெசேஜ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவை என்னன்னு சொல்லுங்கள், நம்ம நர்சரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.